ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம கரிசலாங்கண்ணி பொடி டீ பவுடர் ஹேண்டை தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அது லைட்டாக சூடானக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இல்லாட்டினா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போது இந்த பவுடர் கூட நான் டீ டிகாஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறமா அது நல்லா கொதிக்கணும். கொதித்து அது வந்து 1/2 டம்ளர் ஆனக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்துட்டே இருக்கணும். இந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணும்போது அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கலர் வந்து லைட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ அதிலிருந்து வாட்டர் கண்டென்ட்லாம் வந்து அப்படியே கம்மியாகி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இரும்பு தோசைக்கல்லையே நல்லா ஆற விட்டுருங்க. இது வந்து நான் நைட்டு 9 மணிக்கு வந்து பண்ணேன். ஓவர் நைட் நான் வந்து அப்படியே அந்த தோசைக்கல்லையே விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு நான் வந்து இதை திரும்ப எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பிளாக் கலராக நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ மினிமம் வந்து 8 மணி நேரம் நல்லா அந்த இரும்பு தோசைக்கல்லையே அப்படியே ஊற விட்டுருங்க. இது வந்து இரும்பு கல்லில் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மாறும். அதனால தான் வேறு எந்த மெட்டீரியலையும் பண்ணாம இரும்பு தோசைக்கல்ல நான் வந்து பண்ண சொல்றேன். இப்போ இந்த ஹேர்டை பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 2 இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். நான் வந்து 1/4 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்து அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 லெமன் எடுத்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஒரிஜினல் ஆலோவேரா பிளான்ட்லேருந்து அந்த பல்ப் எடுத்து ஆட் பண்ணலாம். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரிஜினல் ஆலோவேரா ஜெல் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட நேச்சுரலான ஹோம்மேட் ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை டிரெக்டாக உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனக்கப்புறமா சீகக்காய் தூள் அப்படி இல்லாட்டினா ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம் மேட் நேச்சுரல் மெத்தட். ஸோ கெமிக்கல் ஹேர் டை மாதிரி உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் மினிமம் 3-5 மந்த்ஸ் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஹோம் மேட் நேச்சுரல் ஹேர் டையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.